Immediately they left their nets following him. Mark 1:18. உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, A leader is someone who knows the way, shows the way and goes the way. பாதை அறிந்து பாதை காட்டி பாதை செல்பவரே தலைவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவராக, தன்னையே இழந்த தலைவராக இருப்பதினால்தான் இன்றும் அவர் ஆன்மாக்களுக்கு அரசராக, மக்களின் மனதுக்கு மன்னராக விளங்கி கொண்டிருக்கிறார். Once we hear his voice to change, after all is that Christ be everything for us. இந்த மாற்றம் என்பது கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்பதே உண்மையான மாற்றம். ஞானஸ்தானத்தை பற்றி நேற்று சிந்தித்தோம். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவிலே அந்த அருள் வரப்பிரசாதத்தை பெற்று புனித சின்னப்பறை போல வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்கின்ற ஒரு மனமாற்றம். If you keep throwing the net, Jesus will provide the fish. நீ வலையை வீசுவாயானால் மீன்களை தருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக உன்னுடைய கடமை என்ன? நீ உன்னுடைய வேலையை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்வது, வித் டெடிக்கேஷன் என்று சொல்லுவார்கள். எதை செய்தாலும் அத்தகைய முழுமையான ஈர்ப்புடன் செய்ய வேண்டும். ஏனோதானோ என்று அல்ல, கடமைக்கு என்று அல்ல. அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, வழக்கமாக பிள்ளைகள் பெருக்குவதில் கூட நான் அவர்களுக்கு இன்னும் சற்று கூட சொல்லிக் கொடுப்பேன். வெறும் தரையை மட்டும் பெருக்குதல் கூடாது, கைக்கு எட்டுற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டடை தூசி எல்லாவற்றையும் தட்டிவிட்டு பெருக்க வேண்டும். அது இன்னும் சற்று சிறப்பாக செய்வது. ஆகவே சுத்தம் செய்கின்ற வேலையிலிருந்து உன்னுடைய கடமைக்காக, உன்னுடைய பதவிக்காக, உன்னுடைய பணிக்காக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும் பொழுதும் இத்தகைய ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அதை நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நீ வலை வீசினால் இயேசு மீன் தருவார் என்ற கருத்தும். இந்த தினத்திலே அந்த அப்போஸ்தலர்கள் அழைப்பை பெற்றதும் உடனே வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். எப்படி வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு உடனடியாக பின் செல்ல முடியும்? இயேசுவை பற்றி அவர்கள் நிச்சயமாக கேட்டிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அவர் பணிக்கு தன்னை அழைப்பதினால் உடனடியாக அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அதனால் கிடைத்தது என்ன? ஒரு பெரிய வாழ்வு. இதோ இன்றும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்கள் எங்கெல்லாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த நற்செய்தியை படித்து இந்த சீடர்கள் இயேசுவின் அழைப்புக்கு இணங்கி அவரை பின்பற்றினார்கள். ஆகவே இன்று மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வழிகாட்டிகளாக நமக்கு இருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தலர்களை போல நிறைய பேர் அங்கு மீன் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களெல்லாம் யார் எவர் என்று கூட இப்பொழுது தெரியாது. ஆனால் இவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே. ஆகவே இந்த கருத்தை இயேசுமா காவியத்தில் திருமதி நிர்மலா சுரேஷ் அவர்கள், அவர்களே வலைகளானார்கள், அவர்களே வலைகளானார்கள், மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி மனிதர்களை பிடிக்கக்கூடிய வலைகளாக அவர்கள் மாறியதால்
இன்று மக்களின் மனதில் நின்றிருக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் அழைப்பை பின்பற்றும் பொழுது நாம் சாதாரணமாக இருப்பதை விட ஒரு படி மேலே செல்கிறோம் என்பது திண்ணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ராயப்பர் சின்னப்பர் செயின்ட் பீட்டர் அண்ட் பால் இவருடைய சுரூபம் கருப்பு பளிங்களிலே படிக்கப்பட்டு வத்திக்கான் பேராலயத்தில் இப்படி நம்முடைய ஆலயத்தில் இந்த இரண்டு தூண்களுக்கு அருகில் இந்த இருதயாண்டவர் சுரூபம் மாதா சுரூபம் இருக்கிறதெல்லாம் உயரத்தில், அதே போன்று அங்கே ராயப்பர் சின்னப்பருடைய சுரூபங்கள் நெடிது உயர்ந்த சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அது எட்டாது, மக்கள் எட்டி கை தொடும்போது அந்த பாதத்தை மட்டும்தான் அவர்கள் தொட முடியும். ஆகவே இந்த பாதத்தை தொட்டு தொட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த டூரிஸ்ட்டும் சரி பக்தர்களும் சரி ஆலயத்துக்கு வருபவர்கள் எல்லாம் அந்த பாதத்தை தொட்டு வணங்கியதனுடைய அர்த்தம் அந்த ரெண்டு பாதங்களும் பளபளவளவென்று பாலிஷ் போட்டது போல மின்னும். நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், அல்லது பைபிள் படித்தவர்களுக்கு தெரியும், இவர்கள் அரசர்கள் அல்ல, பெரிய சக்கரவர்த்திகளும் அல்ல, இது சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் இருந்தவர் ராயப்பர் சின்னப்பர். அவருடைய வாழ்க்கையினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டதினால் இயேசுவின் அழைப்பை கேட்டதினால் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்தார். காலம் தப்பி பிறந்த என்னையும் ஒரு அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டார் என்று தன்னை பற்றி அவர் சொல்லுவார். ஆகவே இந்த இரண்டு பேரும் இயேசுவின் அழைப்பை ஏற்றதினால் ஏற்றம் பெற்றார்கள். அதே போன்று இயேசு நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன, அந்த அழைப்பிலே நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல் வேண்டும். அது எப்பொழுதும் எனக்கு மனசு நல்லா இருக்கும் பொழுது சரி, மூடு நல்லா இருந்தால் சரி, அல்லது சத்தட்ப வெப்ப நிலைகள் நன்றாக இருந்தால் சரி, கொஞ்சம் மழை பெய்கிறதா, கொஞ்சம் தலைவலிக்கிறதா, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அல்ல. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன் என்பதற்கேற்ப ஆண்டவரை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் என்றும் இருக்க ஜெபிப்போம், உழந்தால் இருப்போம். God our Father, may this new year be a time of faithful following of Jesus in his work of salvation. இறை தந்தையே, இப்புது வருடம் இயேசுவையும் அவரது மீட்பின் செயல்களையும் விசுவாசத்துடன் பின்பற்ற உதவியருளும்.